நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஒரு இண்டெக்ஸ் அல்லது ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸில் நம்ம எப்படி ஒரு ஸ்டாக்கை அல்லது ஒரு இண்டெக்ஸை நம்ம பை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணல அப்படின்னா ஜிரோதா மற்றும் ஆலிஸ் ப்ளூவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் அதை நீங்கள் பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கீழே டிஸ்கில் கொடுத்துருக்கிற டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணி நாங்கள் கொடுக்கக்கூடிய கால்ஸை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட ஏர்னியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இண்டெக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் பேங்க் நிஃப்டி முப்பத்தி நாலாயிரம் கால் ஆப்ஷன் மே மந்தோட வீக்லி கான்டாக்ட்டு நான் எடுக்கிறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி ரெண்டு போயிட்டுருக்குது இந்த இடத்துல நீங்கள் லிமிட் ஆர்டர் கொடுத்து இரநூத்தி பன்னெண்டு அதாவது மார்க்கெட் ப்ரைஸோட அதிகமான ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணும்போது லிமிட் ஆர்டர் கொடுத்து நீங்கள் பை பண்ணினாலும் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும் ஆனாலும் கூட மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸில் தான் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும் நீங்கள் இங்கே எப்போவுமே மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸில் தான் வந்துட்டு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுமே தவிர நீங்கள் கொடுக்குற இந்த இரநூத்தி பன்னெண்டு ரூபா ப்ரைஸில் வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது சரிங்களா அப்போ நம்ம மார்க்கெட்டை விட அதிகமான ப்ரைஸில் பயன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மெத்தடாக பயன்படுத்தணும் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு போயிட்டுருக்குது இப்போ நம்ம மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸில் பை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் சரிங்களா நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் இன்ட்ராடே அல்லது சிஎன்சியில் கூட நீங்கள் ரெண்டு மெத்தட்லையுமே நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஸ்டாக்கை பை பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த பேங்க் நிஃப்டியோட முப்பத்தி நாலாயிரம் கால் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த சார்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது இருக்குது ப்ரீவியஸ் ஹை ஹையை தாண்டி போகும்போது மார்க்கெட் மேலே போகிறக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூ சிக்ஸ்டியை வந்துட்டு நம்ம லிமிட்டாக செட் பண்ணிக்கலாம் சரிங்களா லிமிட்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறேன் மறுபடியும் நம்ம வந்துட்டு அந்த கால ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் சிஎன்சிலேயே கொடுக்குறேன் சிஎன்சிலே கொடுத்துட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்க பார்த்தீங்களா எஸ்எல்லுக்கு அடுத்தது இருக்குது பார்த்தீங்களா எஸ்எல்எம் அதாவது லாஸ் மார்க்கெட் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் மார்க்கெட் ஆர்டரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரிகர் ப்ரைஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நான் டூ சிக்ஸ்டி அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகேங்களா ஒரே ஒரு லாட்டு மட்டும் நான் பை பண்ண போகிறேன் வேறு எதுவுமே நம்ம செலக்ட் பண்ண தேவையில்லை எஸ்எல்எம்முன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்மளோட ட்ரிகர் ப்ரைஸை மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நான் பை கொடுக்க போகிறேன் இப்போ நான் வந்துட்டு ஆர்டரை வந்து பை பண்ணிவிட்டேன் பை பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நான் ஆர்டர்ஸில் போய் செக் பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா இப்போ ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது எப்போ எனக்கு அந்த டூ சிக்ஸ்டி ப்ரைஸ் வருதோ அப்போ தான் இந்த ஆர்டர் வந்துட்டு பை ஆகும் சரிங்களா இப்போ நீங்கள் இந்த ஆர்டரை வந்துட்டு கேன்சல் ஆர் மாடிஃபை கூட பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆர்டர் மேலே செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே த்ரீ டாட் லைன் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கேன்சல் ஆர் மாடிஃபைனு இருக்கும் நீங்கள் கேன்சல் இல்லை அந்த ஆர்டர் வேண்டாம் அப்படின்னாலும் கேன்சல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை மாடிஃபை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ நான் மாடிஃபை கொடுக்குறேன் மாடிஃபை கொடுத்துட்டு இப்போ நான் அந்த இடத்துல ப்ரைஸ் என்ட்ரு பண்ணுறேன் டூ சிக்ஸ்ட்டி ஒன் கொடுக்குறேன் டூ சிக்ஸ்ட்டி ஒன் கொடுத்துட்டு நான் இந்த ஆர்டரை வந்துட்டு மாடிஃபை பண்ணிடுறேன் சரிங்களா மாடிஃபை கொடுத்தாச்சு இப்போ மாடிஃபை கொடுத்தோன்னா பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் ட்ரிகர் ப்ரைஸ் வந்து டூ சிக்ஸ்டி ஒன்னாக மாடிஃபை ஆயிடுச்சு சரிங்களா ஸோ ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது இந்த டூ சிக்ஸ்டி ஒன் ப்ரைஸ் எப்போ வருதோ அப்போ வந்து இந்த ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிரும் சப்போஸ் ஒரு வேளை இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்துட்டு இந்த ப்ரைஸ் வந்துட்டு வரலைனாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டர் வந்துட்டு இன்றைக்கி டே முடியும் போது அதாவது இன்றைக்கி ட்ரேடிங் டே முடியும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடும் சரிங்களா இந்த ஆர்டர் வந்துட்டு ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சரி ஓகே இப்போ எல்லாருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறோம் அப்படின்னா அதாவது வந்து ஒரு ஸ்டாக் மேலே போகும் அப்படின்னு நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை விட கம்மியான ப்ரைஸில் தானே நம்ம பை பண்ணணும் எதுக்காக வந்துட்டு நம்ம மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸில் பை பண்ணணும் அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் இருக்கும் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறக்காக சில டெக்னிக்கல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும் ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி மார்க்கெட் போகும்போது உங்களுக்கு வந்து பை எடுக்கணும் அண்டு டபுள் டாப்புன்னு சொல்லுவாங்க டபுள் டாப் ஃபார்ம் ஆகிட்டு டபுள் டாப்பை தாண்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதை தாண்டி மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம பொதுவாக வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸில் வந்து நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறக்கு இதுதான் காரணம் சரிங்களா சில பேர் வந்துட்டு லிமிட் ப்ரைஸில் போட்டு ஆர்டர் கொடுப்பாங்க அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது அதனால வந்து அவங்களுக்கு எந்த ப்ரைஸு எப்படி பை பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ப்ரைஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்து அதுக்கப்புறம் பை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட்களும் கூட இருக்கிறாங்க அதனால நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட்டே நீங்கள் ஆர்டரை போட்டு வச்சிடலாம் சரிங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஒன் பக்கம் மார்க்கெட் போகவே இல்லை மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்குது அல்மோஸ்ட் இப்போ பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டூ பக்கம் வந்துருச்சு ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ எப்படி நான் உங்களுக்கு வந்து இந்த ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டணும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வாங்க நான் அதை மாடிஃபை பண்ணிவிட்டு நான் அந்த ஆர்டரை வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டிடுறேன் எப்படின்னு இப்போ பாருங்கள் இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் மாடிஃபை கொடுக்குறேன் மாடிஃபை கொடுத்துட்டு இந்த இடத்துல டூ சிக்ஸ்டி ஒன் அப்படின்னு இருக்கிற ப்ரைஸை வந்து நான் வந்து ஒன் டுவெண்ட்டின்னு நான் மாற்றுறேன் சரிங்களா பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நூற்றி பதினஞ்சுக்கு போயிட்டுருக்குது அதனால் வந்து நான் ஒன் டுவெண்ட்டி ப்ரைஸ் வந்துட்டு நான் செட் பண்ணுறேன் அதாவது மார்க்கெட் ப்ரைஸோட அதிகமான ப்ரைஸை நான் கொடுத்துட்டு நான் இப்போ ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன் இப்போ ஆர்டர் பார்த்திங்கன்னா வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ நமக்கு ஒன் டுவெண்ட்டி வரும்போது இந்த ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு இப்போ நம்ம பொசன்ஸில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிருச்சு இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸில் வந்து ஒரு ஆர்டரை இப்படி தான் பை பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இதை பற்றி தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ